மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிமுறைகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாளை மறுநாள் நிறைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதற்கு காரணம், 2011 பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது, ஏற்கனவே கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நகர்ப்புறங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் என்பது கடந்த பல வருடங்களாக அதற்கான வார்டுகள் மெம்பர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சிக்கான தேர்தல் என்பது வருகிற 19 நடக்கவிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை என்பது 22 நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் பிரச்சார களம் என்பது இன்று மாலை 6 ஓய்ந்திருக்கிறது. ஆளும் தரப்பிலும் எதிர்த்தரப்பிலும் மற்ற சுயேட்சைகளும் மற்ற கட்சிகளும் தங்களுக்கான பிரச்சாரங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது எந்த அளவிற்கு அவசியப்படுகிறது, ஏன் மக்கள் அதனை ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு சரிபாதியாக அதிகாரம் அளித்திருக்கக்கூடிய ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாகவும் இது நடக்கவிருக்கிறது என்பது பல்வேறு வகையிலும் ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. விரிவாக நாம் வாதிக்க கடைபட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐடிம்ஸ் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஜவாஹிர் உள்ள அவர்கள் இணைய இருக்கிறார்கள். இரண்டு பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இருவருக்கும் வணக்கம். நம்மதில் சிந்தனை செல்வன் சார்கிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 தமிழ்நாடு முழுக்க பிரச்சார களம் ரொம்ப பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. 6 பிரச்சாரம் ஓஞ்சிருக்கு. இந்த நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம், மக்களுக்கு ஏன் தேவை ஒவ்வொரு வார்டு உறுப்பினர்களும்? அடிப்படையில் இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆளுமையான செயல்பாடுகளுக்கு தானே வைத்துக் கொண்ட ஒரு பரீட்சை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தானே விரும்பி மக்கள்கிட்ட இந்த 9 2 கடுமையான நெருக்கடிகள், ஒன்று அகப்பகை, இன்னொன்று புறப்பகைன்னு இந்த இலக்கியமா சொல்லுவாங்க. அது மாதிரி புறப்பகையா இருக்கக்கூடிய கொரோனாவுடைய பெரும் தாக்கம், பெரும் பேரிடர், 6 மனித வாழ்க்கைக்கு உத்தரவில்லாத ஒரு நிலை, எல்லா ஆலைகளும் முடங்கிய நிலை, எல்லா சாலைகளும் முடங்கிய நிலை, தேசத்தின் வாழ்வாதாரம் முதல் தனிமனிதனுடைய வாழ்வாதாரம் வரை கேள்விக்குள்ளாக்கப்பட்ட மிக கடுமையான இந்த நெருக்கடியான சூழல், இதை ஒரு புறத்திலும் ஆளும் பாஜக ஒன்றிய அரசு பல்வேறு ஒத்துழைப்பின்மையை ஒரு நெருக்கடியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இன்னொரு நெருக்கடி. இந்த 2 நெருக்கடிகளுக்கும் மத்தியில் வேறு எந்த மாநிலத்தையும் விட மிகச்சிறப்பான முறையிலே கொரோனாவை கையாண்டது மாத்திரமல்ல, அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுகிற, படிப்படியாக நிறைவேற்றுகிற அந்த ஆளுமையை திராவிட முன்னேற்ற கழகம் தந்திருக்கிறது. அதற்காக திமுக தனக்கே வைத்துக் கொண்ட ஒரு பரீட்சையை தான் பாக்குறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் அல்லது நடக்காமல் போனாலும் மாண்புமிகு முதல்வர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தான் அமைச்சர் பெருமக்களா இருக்கிறாங்க. ஆனால் மக்களிடம் நம்பிக்கை வைத்து, தன்னுடைய பணிகளில் நம்பிக்கை வைத்து திமுக மக்களை சந்திக்கிறது என்கிற உற்சாகத்தை மக்களிடத்திலே வெளிப்படையாக பார்க்க முடிந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம், எதிரணியாக இருந்த கட்சிகள் 8 சிதறி போய்விட்டன. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்கனவே இருந்த நிலையை விட இன்னும் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் வெற்றி என்பதை மாத்திரம் ஒரு அளவுகோலாக வைத்து கொள்ளாமல், வெற்றியை மாத்திரம் ஒரு அளவுகோலாக வச்சிருந்தா எல்லா கூட்டணியும் அவங்க சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கூட்டணி எல்லாம் சட்டமன்ற தேர்தலோட முடிஞ்சிச்சுங்க, நாடாளுமன்ற தேர்தலோட முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் வெற்றியை மாத்திரம் ஒரு அளவுகோலாக வைத்திடாமல் அவர்கள் கொள்கையையும் ஒரு அளவுகோலாக வைத்த காரணத்தினாலே அத்தனை சிறு சிறு கட்சிகளையும் ஒருங்கிணைந்து சிதறவிடாமல் சிந்தாமல் அதே கூட்டணி என்று உள்ளாட்சியிலும் தொடர்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு, வரவேற்போடு, காத்து கொண்டிருந்த மனநிலையோடு வாக்காளர் பெருமக்கள் எதிர்கொண்டதையும் இந்த 15 பரப்புரை காலத்தில் எங்களால் பார்க்க முடிந்தது.
கண்டிப்பா சார், அதாவது ஒரு ஆளும் கட்சி தனக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பரீட்சை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒருவேளை அது பரீட்சையே இருந்த அந்த ரெண்டு விதமான கருத்துக்களும் கூட சொல்றாங்க இல்லைங்களா, ஏன் இவ்வளவு சீக்கிரமா நடத்தணும் இல்ல லேட்டாவே நடத்திருக்கலாம் அப்படின்னு. அப்ப சீக்கிரமா நடத்துறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டிய ஒரு சூழல் வருது இல்லையா. தேர்தலே இன்னைக்கு நடக்குது, பிரச்சாரம் நடக்குதுன்னா அதற்கு அதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி தடுப்பூசியே கிடையாது. நானும் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்களும் முதல் முறையா தடுப்பூசி போட்டப்போ முதல் தவணை தடுப்பூசியை ஒரு தனியார் மருத்துவமனையில பணம் கொடுத்துதான் போட்டுக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட முடக்கம் உடனடியா சர்வதேச சந்தையிலே கொள்முதல் செய்வதற்கான தயாரிப்பு, தமிழகத்திலே அதை உற்பத்தி செய்வதற்கான முனைப்பு அப்படின்னு பல வகைகளே இன்னைக்கு அந்த கொரோனாவை கையாண்டு இந்த பரப்புரையில நாங்கள் மாத்திரமல்ல, பரப்புரையில் ஈடுபட்ட எங்களை போன்றவர்கள் மாத்திரமல்ல, எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற அவ்வளவு பொதுமக்களும் 2 தவணை தடுப்பூசி போட்டதனுடைய விளைவுதான் எங்களால இயல்பாக அந்த பரப்புரை வெள்ளத்துக்காக போக முடிந்தது. ஆக இன்னைக்கு அவ்வளவு பெரிய பேரிடரை ஒரு இயல்பான சூழ்நிலை கடந்து ஒரு இயல்பான சூழ்நிலையை மலர செய்திருக்கிற அந்த மனநிலை தான் தொடர்ந்து செய்திருக்கிற அந்த சாதனைகளுடைய தொடர் விஷயம் தான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரும் வரவேற்பை மக்களிடத்தில் தந்திருக்கு. இப்ப சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியெல்லாம் கடைசியா வந்திருக்கு. எனக்கு எல்லாம் வந்து எனக்கு மட்டும் இல்ல எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்குமே இந்த ஜனவரி மாதத்தில் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடைசியா நிதி ஒதுக்கிட்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அத்தனை குடும்ப அட்டைகளுக்கும் முதல் தவணை 2000, அடுத்த தவணை 2000, ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மகளிருக்கெல்லாம் பேருந்துல இலவச, கிட்டத்தட்ட நான் அறிந்த வகையில் கிட்டத்தட்ட 3000 வழித்தடங்கள் கடந்த ஆட்சி காலத்துல பேருந்து வழித்தடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் பேருந்து துறை வந்து ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருக்குங்கிறதான் பொருள். ஆனா அந்த நெருக்கடியிலும் கூட மகளிருக்கெல்லாம் இலவசம் என்று சொல்வது என்று சொல்லுகிற அத்தகைய மனிதனைய அல்லது மக்களினைய மக்களை நம்பி இருக்கிற மக்களை தலைநிறுவச் செய்கிற ஒரு ஆளுமையான ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் உடனடியா இந்த தேர்தலை நம்ம நடத்துறோம். தேர்தலை நம்ம தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்ல. தேர்தலில் தள்ளி போடப்பட்ட யாருக்கு லாபம்? இருக்கிற எல்லா நகர்ப்புறத்திலையும் இருக்கக்கூடிய செயல் அலுவலர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ், அமைச்சர் பெருமக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க முடியும், அப்படிதான் செயல்பட முடியும், அவருடைய வழிகாட்டுதான் அவங்க செயல்பட முடியும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுல தன்னுடைய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த அதிகாரத்தை தான் வைத்திருக்க வேண்டாம் என்று மக்களிடத்திலே உடனடியாக பகிர்ந்து கொடுக்கிற அந்த முனைப்பு என்பது ஜனநாயகத்தின் மீது திமுக வைத்திருக்கிற மதிப்பை காட்டுகிறது, மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது, தன்னைத்தானே ஒரு முறை மீண்டும் களத்திற்கு வந்து பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஈடுணையற்ற தன்னம்பிக்கையை தான் வெளிப்படுது. அதை வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு பார்க்க முடிந்தது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கிறது வந்து யாருக்கு லாபம் அப்படிங்கறத விட மக்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுற கூடாது அப்படிங்கிற அடிப்படையில இது அணுகிருக்கிறாங்க ஆளுங்கட்சி அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி, நீங்க பேசும்போது சொன்னீங்க, அதாவது தனித்து களம் கண்டாலும் வெற்றி அப்படிங்கிற சூழல்லையும் கூட ஒரு கொள்கை கூட்டணியா திமுக அப்படியே கட்டுக்கோப்பா வைத்திருக்கிறாங்க, தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கறதுதான். பட் ஆனா உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது இது நீங்க வந்து ஒரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கோ அசம்பிளிக்கோ இல்ல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கோ சொல்லலாம். உள்ளாட்சி தேர்தலில் ஆமாம் ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறாங்க பரவாயில்லையே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா, இல்லை தீர்மானிக்கிற சக்தி வேற விதமாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சவராக இருக்கிறார், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்காரு, என் தெருக்காரராக இருக்கார் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய மக்களுடைய முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை வேறு விதமாக இருக்குமா, இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்களா? அடித்தளத்தில் மக்கள் மத்தியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒரு உள்ளூரில் நமக்கு வேண்டியவங்க நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய அங்காளி பங்காளி மாமன் மச்சான், என்ன சொல்ல போனா வேட்பாளர்கள் மத்தியிலே அந்த பிரச்சனை இருக்குது. மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, ஒரு வேட்பாளர் தீர்வு இன்னைக்கு கடைசியா நான் வந்து ஒரு வளரூருங்கிற பேரூராட்சியில போயிட்டு வந்து பரப்புரை செய்கிற போது எதிர்கட்சி வேட்பாளர் என் சொந்த தாய் மாமா அப்படின்னு சொன்னாப்ல. அப்ப இந்த நிலை இருந்தாலும் கூட இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவை தர வேண்டும். அவ்வாறு ஆதரவை தருவது 2 வகையில். ஒன்று, அப்பொழுதுதான் நமக்கு அனைத்து செயல் திட்டங்களும் அனைத்து அரசினுடைய திட்டங்களும் வந்து சேரும் என்கிற நம்பிக்கை மாத்திரமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வெளிப்படுத்துகிற நம்பிக்கையின் அடையாளமாகவும் அதை என்னால பார்க்க முடிஞ்சு. எல்லா இடங்களும் அதை உணர முடிஞ்சது. இவ்வளவுனா நாங்க வந்து உதயசூரியனுக்கு தான், நாங்க வந்து கூட்டணி கட்சியா இருக்கிற தென்னை மரத்துக்கு தான், நாங்க வந்து கை சின்னத்துக்கு தான் அப்படின்னு எல்லா இடங்களிலும் மக்கள் மத்தியில இந்த நன்றி உணர்ச்சி, தாங்கள் எல்லா நெருக்கடியிலும் மக்களுக்காக நிற்கிறார் முதல்வர் ஸ்டாலின், ஆகவே முதல்வர் ஸ்டாலினோடு நாங்கள் இருக்கிறோம் என்று மக்கள் தங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற அந்த
ஒரு அலையை, நிச்சயமாக ஒரு அலை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அலையை இந்த உள்ளாட்சி தேர்தலில் என் போன்றவர்களால் உணர முடிந்தது. நிச்சயமா சார், களத்துல மக்களினுடைய அந்த நன்றி பேருக்கோடு இருக்கக்கூடிய உணர்வை என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்றீங்க. நான் முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன். அஜய் மூர்த்தி சார், இப்போ சிந்தனை சீரணர்கள் பேசும்போது சொன்னாங்க, களத்துல மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட பார்க்க முடியுது அப்படிங்கிறதா. நீங்களும் பயணிச்சிருப்பீங்க, களத்துல வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டிருப்பீங்க, எப்படி இருக்கு? கலைஞர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் நம்முடைய சிந்தனை செல்வன் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகம், ஒரு தமிழக அமைச்சரவை பொறுப்பேற்றது ஒரே ஒரு அமைச்சர். இந்த 12,895 உள்ளாட்சி அமைப்புகளையும் தன் கையில் வச்சுக்கொண்டு அந்த ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளும் என்னுடைய எங்களுடைய தானே தலைவர் இன்றைக்கி சாயங்காலம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகள்லேயும் ஒரு கோடி ரூபாய் வீதம், 12,000 கோடி ரூபா ஊழல் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நிலையை மாற்றி இன்றைய தினம் ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பும் ஒரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த ஊரை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதை கொண்டு போயிருக்கார் சார். சொன்ன மாதிரி அது அமைச்சர்கிட்டே இருந்துருக்கலாம், அமைச்சரே வச்சுக்கலாம், நம்ம கவர்மெண்ட்டு தான் நடத்த போகுது. ஆனால் எந்த விஷயம் எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும் அப்படின்றத அதை முடிவு செய்து உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் பட்சத்தில் தன்னுடைய அரசாங்கம் கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடைநிலை ஊழியருக்கு, கடைநிலை மக்கள் வரைக்கும் அது சென்று சேர வேண்டும். அந்த எண்ணத்தினுடைய விளைவாக தான் இந்த தேர்தலே நடக்குது. அது அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கடந்த 8 மாத கால இந்த நம்முடைய தலைவருடைய ஆட்சி என்பது என்னென்னா இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஆட்சி. இது எப்பயுமே வந்து இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே தலைவருடைய ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு தமிழக பத்திரிகைகள் வந்து எழுதுனாங்க அப்படின்றது மாறி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளுமே 2-3 மாதத்துலேயே கொரோனாவை ஒரு கையாண்ட விதம், அதுக்கப்புறம் மலையை வெள்ளத்தை கையாண்ட விதம், அதெல்லாம் பார்க்க பார்க்க அது மாத்திரமல்ல தேசிய அரசியலில் தன்னுடைய பங்கு அவர் எவ்வாறு செலுத்துகிறார், தேசிய அரசியலில் என்ன மாதிரி ஒரு ஆளுமை அவருக்கு இருக்கிறது, இந்த 50 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் அவர் வந்து செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க 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 மக்கள் வந்து அவருக்கும் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வருது, மக்களுக்கும் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்ததனுடைய அடிப்படையில் இந்த தேர்தலை வந்து தாராளமாக நடத்தி அது மக்கள் வந்து மக்களாட்சி என்ற அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் மக்களுக்கே அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மெத்தடு நான் அவங்க நடக்கணும் அப்படின்னு அதை கொண்டு போயிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்பிக்கை என்ன மாதிரி நம்பிக்கைன்னா நாம் கொடுத்த 500 வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 305 முதல் 308 வாக்குறுதிகளை வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். இந்த 8 மாதம் வந்து ஒரு சிறந்த நல்லாட்சியை மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மக்கள் வந்து நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார்கள் என்ற எண்ணம் அது வந்து கிரவுண்டில் வந்து நாங்கள் போகும்போது நல்லா தெரியுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு மதுராந்தகத்தில் நான் பொறுப்பு ஏற்றிருந்த போது 10 இடங்களில் 9 இடங்கள் நான் என்னை இன்சார்ஜை போட்ட இடத்துல வெற்றி பெற்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து செதஞ்சு போயிருந்தது, அதிமுக வந்து செதஞ்சு போயிருந்தது. சரி, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா இந்த அதிமுக வந்து ஒரு சரியான இலக்கை நோக்கி பயணிக்காமல் இருந்தது. இப்போ நீங்கள் இந்த மீன் டைமில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தலைவருடைய இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து இதை விட ஒரு சிறந்த நல்லாட்சி யாருமே கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து நல்லபடியாக உருவாக்கி. கண்டிப்பாக சார், நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. சிந்தனை செல்வனும் அதில் உடன்படுறார். இருந்தாலும் ஒரு பரீட்சை தான் அப்படின்னு சொல்கிறாரு. பரீட்சைங்கிறது ஒன்று இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அதான் பரீட்சை. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பரீட்சை தானா? இல்லை, கண்டிப்பாக இதை பரிச்சைன்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, அதாவது ஒரு சிறந்த ஆட்சி புரிகிறபவர்களுக்கு முதல்ல தன் மேலே இருக்கக்கூடிய அவர் முதல் நாளே வந்து சொன்னார் சட்டசபையில், பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்துருக்கோம், ஜெயலலிதா சொல்லும்போது இது எனது ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் வந்து என்ன சொன்னார்னா, நமது ஆட்சின்னு சொன்னார், என்னுடைய ஆட்சின்னு என்னுடைய ஆட்சின்னு சொல்லலை, இது நமது ஆட்சின்னு சொன்னார். அந்த சிக்னலை வந்து அதிமுகவை சரியாக புரிஞ்சிக்கல ஆக்சுவலாக. அதாவது அவர் வந்து ஒரு இணக்கமான சூழ்மையோட எங்ககிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் கூட அவர் என்ன சொன்னார்னா, ஒரு இணைந்து பயணிக்கணும். காரணம் என்னென்னா, ஒரு கொரோனா காலம், மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா மே அந்த பொறுப்பேற்கும்போது ரொம்ப பீக்கில் வந்து கொரோனா இருந்த டைம். ஸோ வந்து
இணைஞ்சு பயணிக்கணும், எல்லாருமே இணைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்ற இதில், இது நமது ஆட்சி அப்படின்ற ஒரு ஜனநாயகத்தோட ஜனநாயக மாண்போட வந்து எதிர்கட்சிகளை அரவணைச்சி எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மருத்துவ குழு போடும்போது பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கரே அந்த குழுவில் போட்டிருந்தார். அது மாதிரி ஒவ்வொரு குழுலையும் அனைத்து கட்சி குழு போகும்போது ஜெயக்குமாரையும் டெல்லி கூட்டு போயிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவுமே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை, நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பல தடவை இந்த கொரோனாக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் போது எடப்பாடி சொன்ன பதில் என்னென்னா, இவங்கெல்லாம் என்ன டாக்டர்ஸா அப்படின்னு கேட்டார், அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் எங்கள் தானே தலைவர் வந்து தமிழக முதல்வர் வந்து அந்த மாதிரி சொல்லலை. அவர் ஒன்று சொன்ன பாயிண்ட் என்னென்னா, கிடையாது அனைத்து கட்சி குழு கூட்டம், அதில் அனைத்து கட்சியுமே கூட்டி சட்டமன்றத்தில் இருந்த அனைத்து கட்சி மெம்பர்களையுமே கூட்டி அவங்களுடைய கருத்து கேட்டார். கண்டிப்பா அரசாங்கம்னு முதலமைச்சர் சொன்னது மக்களை மட்டும் சேர்த்துக்கல, எதிர்கட்சிகளையும் சேர்த்துதான் அவர் சொல்றார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனையும் அவர் அப்படித்தான சொல்லியிருக்கிறார். தற்போது நம்முடைய அமர்விலே பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். உள்ளாட்சி தேர்தலுக்கான இந்த பரப்புரை களம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. கடந்த 7ஆம் தேதி பரப்புரை களம் தொடங்கிச்சு. ஒரு 10 நாள் தான், எப்படி இருந்துச்சு களமெல்லாம், எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தேர்தலுக்கான பரப்புரையை நான் பல்வேறு மாவட்டங்களில் செய்தேன். ஜவஹர்லால் சார் கேக்குதுங்களா? ஓகே சார், ஓகே சார், நீங்க தொடர்ந்து பேசலாம். இடையில கொஞ்சம் கேட்கல, கட்டாயம் இருந்துச்சு. இப்போ ஓகே, இப்போ ஓகே, நீங்க பேசலாம். ஓகே ஜவஹர்லால் சார், மன்னிக்கணும், நம்ம வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு நெட்வொர்க் சரியாக கிடைக்கல, ஸோ ஸ்டக்காகி ஸ்டக்காகி கேட்குது. நம்ம அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசலாம், சரி செஞ்சதுக்கு பிறகு அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசலாம். சிந்தனை செல்வன் சார், நான் ஏற்கனவே அறிமுக உரையில் கூட குறிப்பிட்டேன், இந்த உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான். அது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், ரெண்டாவது பெண்களை மிக நல்ல பொறுப்புகள்னு நிறைய பேர் வந்து வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா, அதாவது தொடக்ககால கட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் மகளிருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உடனடியாக அது சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எப்பொழுதுமே அரசியல் மாற்றமும் சமூக மாற்றமும் இணைஞ்சு தான் வந்து ஒரு விளைவை தர முடியும். அப்போ அந்த சமயங்களில் ரொம்ப பர்சனாலிட்டியான லீடர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால பெரும்பாலும் பொறுப்பாளர்கள் தங்களுடைய மனைவியை, தன்னுடைய தாயை அப்படி ஒரு அடையாளத்துக்கு வச்சுட்டு, நான் தான் நிற்கிறேன், எங்கள் அம்மா நிறுத்தி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் கேட்க முடியுது. ஆனால் இன்றைக்கு இந்த தொடர்ச்சியான இந்த வாய்ப்புகள் மகளிர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தலை நிமிர்வையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் இது தந்திருக்கு. சுயமான தலைவர்களாக பல இடங்களில், பெரும்பான்மையான இடங்களில் மகளிர் வந்து களம் காணுகிற அந்த நிலையை பார்க்க முடிகிறது. எங்களுடைய கட்சியில கூட தலைவர் தொடக்கத்திலேயே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தன்னுடைய துணையை நிறுத்துறதோ அல்லது மற்றவர்களை நிறுத்துறதோங்கிறது அது ஒரு கடைசி நிலையில வந்தா நீங்க சிந்திக்கலாம், அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு ஆளுமையோட களத்தில் இருக்கிற மகளிருக்கு அது வாய்ப்பு தரணும்னு. அப்படி இந்த வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் ரொம்ப அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தலை ரொம்ப லோக்கலைஸ்டாக தான் மக்கள் பார்ப்பாங்க, ரொம்ப ஊர் அடிப்படையில் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற கருத்து கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து சமூகத்தில் பல்வேறு அரசியல் கூறுகளோட இணைஞ்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாயிருக்கு. நாடாளுமன்றத்திற்கான பார்வை என்பதும் சட்டமன்றத்துக்கான பார்வை என்பதும் உள்ளாட்சி தேர்தலுக்கான பார்வையிலையும் சில மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, இவை எல்லாவற்றுக்கும் அடியில ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிந்து கொள்ளுகிற ஒரு மனநிலையில் தமிழக மக்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம், ஜவஹர்லால் சார் இணைஞ்சிருக்கிறாங்க, அதனால அவங்கள்ட முதல் சுற்று நான் பேசிட்டு வந்துடுறேன். ஜவஹர்லால் சார் இப்ப கேக்குதுங்களா? கண்டிப்பா சார், நம்ம வேட்புமனு தாக்கல், அதுக்கு பிறகு வேட்பாளருடைய இறுதி பட்டியலாம் நிறைவேற்ற இறுதி செஞ்சதற்கு பிறகு கடந்த 7ஆம் தேதியிலேருந்து பரப்புரை, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா இந்த பரப்புரை எல்லாம் எப்படி போச்சு? ஆளும் தரப்புலையும் எதிர் தரப்புலையும் மக்களுடைய மனநிலைய சரியா கணிச்சு பண்ணாங்களா? எப்படி இருக்கு களம்லாம்? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பரப்புரைக்காக நான் வந்து பல்வேறு
மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்திருந்தேன். குறிப்பாக கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும் நான் சென்றிருந்தேன். ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துடன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை நம்முடைய பரப்புரைகளை மக்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பல்வேறு மாவட்டங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்காக வேண்டியான பிரச்சாரத்தை தான் பெரிய அளவில் பார்க்க முடிந்தது. அதிமுகவினுடைய இதையே அந்த உற்சாகத்தை நான் பார்க்க முடியல. நான் தஞ்சை மாவட்டத்திலையும் பாபநாசம் தொகுதியிலையும் கூட விரிவாக உட்கிராமங்களுக்கெல்லாம் சென்று ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் அங்கு உள்ள என்னுடைய தொகுதியில் உள்ள எல்லா பேரூராட்சிகளுக்கும் நான் சென்றிருந்தேன். அங்கேயும் இதே நிலையை தான் பார்க்க முடிகின்றது. எனவே சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்த அதே ஆதரவு இப்போதும் இருக்கின்றது என்பதை தான் நாம் வந்து உணர முடிந்தது. கண்டிப்பா சார், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இடம் பிடித்திருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்கள்ல ஒருத்தர் நீங்க. அப்ப நீங்க அதனுடைய மகிழ்ச்சி மட்டும் தானே பாப்பீங்க? அதிமுகவுல வந்து எப்படி மகிழ்ச்சி இல்லைன்னு உங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மிக முக்கியமாக வந்து என்னன்னா, அதிமுகவினரால் சொல்லக்கூடிய, அதாவது குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடைய பேச்சுகள் மக்களுக்கு மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அவர் வந்து தஞ்சாவூர்ல பேசும்போது ஒன்றை சொல்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் 2024 வரப்போகிறது. அதே போல தமிழக சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வந்து 2024 வரப்போகின்றது. அதாவது இந்த அரசு 3 ஆண்டுகள் தான் இருக்குங்கிறத அவர் தன்னுடைய ஆர்வத்தை சொல்லி என்ன காரணம் சொல்றாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லிவிட்டார். எனவே தமிழக சட்டமன்றத்திற்கும் 2024 நாடாளுமன்றத்தோட சேர்ந்து தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த தினம் வந்து மேற்கு வங்காளத்துல அந்த மாநில ஆளுநருடைய நடவடிக்கையை மேற்கோள் காட்டி தமிழக சட்டமன்றமும் முடக்கப்படும் அப்படின்லாம் வந்து பேசுறது. நான் அதை 2 வகையா பாக்குறேன். ஒன்று, தோல்வியினுடைய விரக்தியினுடைய வெளிப்பாடு ஒண்ணு. இரண்டாவது, பாஜகவுடன் அதிமுக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வைக்காவிட்டாலும் கூட பாஜகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என்பதை காட்டுகிறது. காரணம் வந்து இது வந்து சாதாரணமாக நாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கடந்து போகக்கூடாது. காரணம் வந்து RSS-னுடைய நீண்டகால திட்டம், இந்த நாட்டிற்கு ஒரே ஒரு அரசு, அது ஒன்றிய அரசு தான் இருக்க வேண்டும், மாநில அரசுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நீண்டகால திட்டம். அவர்களுடைய 2வது தலைவர் மாதவ் சதாசிவ் கோல்வார்கர் இதை பல இடங்களிலே எழுதியிருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நினைக்கின்றேன், RSS-னுடைய ஒரு கூட்டத்தில் அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். என்ன தீர்மானம்னா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களை 200 ஜன்பத்களாக, அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழுவில் அதை வன்மையாக கண்டித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவுடைய படத்தை அதிமுகவினுடைய கொடியிலே பார்க்க முடிகின்றது. மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக உறக்க முழங்கியவர், அதற்கான முயற்சிகளை செய்தவர், மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரே நாடு ஒரே மொழி என்று இந்தியை திணிக்க முனைந்தார்கள். ஒரே நாடு ஒரே உணவு என்று ஒரு குறிப்பிட்ட வகை உணவை சாப்பிடக்கூடாது என்று நிர்பந்திக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லி மாநிலங்களுடைய வரி வசூலிக்கும் அல்லது மாநிலங்களுக்கு சேர வேண்டிய வரியை அபகரித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில மாநிலங்களுடைய பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் போது அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரே நாடு ஒரே ஆட்சி, மத்திய ஆட்சி மட்டும்தான் என்கின்ற நிலைமைக்கு போகுங்கிற ஒரு விரிவான விஷயத்தை பார்த்து இதை நாம் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லும் போது அதிமுக, குறிப்பாக அதனுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாஜகவுக்கு அதிமுகவை அணுகு வைத்து விட்டார் என்ற ஒரு நிலையை மக்கள் மத்தியில சொல்லும் போது கண்டிப்பா இல்ல, நீங்க சொல்ற இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர முடியுது சார். ஆனா வழக்கமா ஆளுங்கட்சி ஒருத்தவங்க இருக்கும்போது எதிர்கட்சி தரப்புல இருந்து இந்த ஆட்சி இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் வந்து செயலிழந்து போயிடும் இல்ல களைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றது யதார்த்தமான ஒண்ணுதானே? மக்கள் அந்த அளவுக்கு இது வெயிட்டேஜ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, அந்த அளவுக்கு அப்படி அவர்கள் பேசியிருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்து நரேந்திர மோடி என்ற பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு, ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டும்? சரி, அவர் வேண்டும் என்றால் வேறு வகையில வந்து சொல்லி சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் வந்து ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியினுடைய அடிப்படையில, சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில பிரதமர் மோடி சொன்னதை மோடியை அவர்களை மேற்கோள் காட்டி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அப்போ இங்க வந்து என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவிடம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை என்று மக்களை ஏமாற்றிவிட்டு, பாஜகவுக்கு அடிமை சாசனம் நாங்கள் எழுதி கொடுத்தோம் நாடாளுமன்ற தேர்தலின் போது, சட்டமன்ற தேர்தலின் போது, அது தொடர்கின்றது, நீங்க அச்சப்பட வேண்டாம், உங்களுக்கு எப்பவுமே நாங்க அடிமையா தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக தான் நாம் இதை பார்க்க முடியும். கண்டிப்பா சார், அதாவது வழக்கமா பிரச்சாரம் அப்படின்னா மக்களை கவர்வதற்காக, மக்களிடம் நம்பிக்கையை பெறுவதற்காக. ஆனா எடப்பாடி இபிஎஸ் அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பதான் விதைச்சிருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம உள்சுட்டு பார்வையை எடுத்துக்கிறேன் சார், நம்ம பேசலாம் உடைய வேலைக்கு பிறகு. நிகழ்ச்சி சிந்தனை களம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை.